வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 17 தலைப்பு புது சிருஷ்டியின் உயிர்த்தெழுதலின் சுதந்திரம் பக்கம் 955 முதல் 965 வரை. கடந்த கால பாவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்போ அல்லது தண்டனையோ அல்ல, ஆனால் ஜீவனுக்கான இன்னொரு சோதனை என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போது சோதனைகளும் பரீட்சைகளும் தற்காலத்தில் உலகத்தின் மேல் பொதுவாக இருக்கக்கூடியது போன்று இருக்காது என்பதையும், குற்றவாளிகளுக்கு அளிக்கப்படும் சோதனை போன்று இருக்காது என்பதையும், குற்றவாளி பிழை செய்திருக்கிறாரா இல்லையா என்பதை பார்க்க நீதிமன்றங்களும் ஜூரிகளும் சாட்சியை அலசி பார்த்து அவர்கள் குற்றவாளிகளா இல்லையா, அப்படியானால் என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது போன்று இருக்காது என்பதையும் நாம் நினைவு கூற வேண்டும். நம்முடைய இனத்தின் குற்றத்தை குறித்து கேள்வியே கிடையாது. மேலும் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்ற குற்றம் குற்றமுள்ளவனாக இருக்கிறானா என்று பார்ப்பதற்கு, அல்லது தேவன் கொடுத்த மரண தண்டனை நியாயமானதா என்பதை பார்ப்பதற்கு சோதனையோ நியாய தீர்ப்போ நடத்துவதற்கான உத்தேசம் கிடையாது. நியாய தீர்ப்பு அல்லது சோதனை 1000 வருடத்தில் முற்றிலும் வித்தியாசமான முறையில் இருக்கும். அது அநேகமாக ஒரு குழந்தை பெற்றோர்களால் நடத்தப்படுவதை போன்று இருக்கும். பெற்றோர் குழந்தையை விசாரித்து குற்றம் செய்துள்ளது என்று கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு அந்த குழந்தையிடம் பெற்றோர், இப்பொழுது உன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறாயா, நீ பெற்றுக்கொண்ட தண்டனை சரியானது என்று ஒத்துக்கொள்ளுகிறாயா என்று கேட்கலாம். உடன்பாடான ஒரு பதிலை பெற்ற பின்னர் பெற்றோர் அதனை பார்த்து, நான் பார்க்கிறேன், இன்றைக்கு நான் தீர்மானிப்பேன், அல்லது இன்றைக்கு நான் உன்னை சோதித்து பார்ப்பேன், மேலும் நீ உண்மையாகவே மனஸ்தாபப்படுகிறாய், உண்மையாகவே நீ என் சித்தப்படி செய்ய விரும்புகிறாய் என்று நான் கண்டால், சாய்வார வேளையில் நான் உன்னை முழு ஐக்கியத்திற்கு கொண்டு வருவேன், ஈறுதலுக்கு முன்பு உனக்கிருந்த சாக்கியங்களையும் உனக்கு தருவேன் என்று சொல்லலாம். அடுத்த யுகத்தில் நியாய தீர்ப்பு அல்லது சோதனை இப்படியாகத்தான் இருக்கின்றது. அதாவது குற்றம் நிறைந்த உலகத்தில் எந்த அங்கங்கள் பாவத்தில் சம்பளமான மரணத்தை 6000 வருடங்களாக அனுபவித்து விட்டு தப்பினாலும், பிரசவ வேதனையோடு அதிகமான பாவத்தினால் உண்டான பாவ உணர்வை அனுபவித்து அது நிமித்தம் பாடங்களை கற்றுக்கொண்டு ஏரிய நிமித்தம் வருகிற பெரிய ஆசீர்வாதங்களை குறித்து அறிந்து எல்லா விஷயங்களிலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒத்துவர விருப்பப்படுகிறார்கள் என்பதை தீர்மானிப்பதாக இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே கீழ்ப்படிதல் நடைமுறைப்படுத்தப்படும். முன்னேற்றம் காண உறுதியாக மறுக்கிறவர்கள் மாத்திரம் 100 வருட சோதனைக்கு பிறகும் கூட நிர்மூலமாக்கப்படுவார்கள். வெளிப்படையான முன்னேற்றம் காட்டுகிறவர்கள் கூட ராஜ்யத்தின் பிரமாணங்களுக்கு வெளிப்படையாக இணங்குகிறவர்கள் கூட தொடர்ந்து செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் வளரும்படியாக சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுவார்கள். ஆனால் 1000 வருட யுகத்தின் இறுதியில் மிக முக்கியமான ஒரு பரீட்சை வரும். அவர்களுடைய வெளிப்புற நடத்தையை பற்றி அல்ல, அது நன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இதற்கு முன்பாகவே 2 மரணத்தில் நிர்மூலமாக்கப்பட்டிருப்பார்கள். கடைசி பரீட்சை நீதியின் கொள்கைகளுக்கு அவர்கள் இருதயத்தில் காணப்படுகின்ற பயபக்தியை குறிக்கும். எல்லோரும் இந்த விஷயத்தில் பரீட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவருக்கு முழு விசுவாசத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் இல்லாதவர்கள் 2 மரணத்தில் நிர்மூலமாக்கப்படுவார்கள். திவ்ய நன்மைகளை அனுபவிக்கும்படி இதற்கு மேலும் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இப்படியான திவ்ய அனுகிரகம் எவ்வளவு கிருபை உள்ளதாக இருக்கிறது பாருங்கள். நீண்ட காலம் துன்பம் எப்படி இந்த திவ்ய சட்டத்தை ஏற்படுத்தியது என்பது நம்முடைய பரலோக தகப்பனும் நம்முடைய மீட்பரும் மனுமக்களிடத்தில் எவ்வளவு பொறுமையுடன் இருக்கிறார்கள் என்பதையும் காட்டுகிறது பாருங்கள். நிச்சயமாக இப்படியான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நித்திய வாழ்வுக்கு தகுதியான அனைவரையும் ஆண்டவரிடத்தில் இழுக்கும். மற்றவர்களின் அழிவை பொறுத்தவரை ஆண்டவரோடு இணைந்திருக்க கூடிய அனைவரும் உற்சாகமாக கீழ்கண்டவாறு சொல்லக்கூடும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். வெளிப்படுத்தல் 16:7 வசனம். மறைப்போரிலிருந்து எழுந்திருக்க தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணப்படுதல் என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த கோணத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வசனமாகிய மறுமையையும் மறைத்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்கள் லூக்கா 20:35 வசனம்.
என்பதன் அர்த்தத்தை காண்கிறோம். வெகு குறைவானவர்களே, சிறு மந்தையினர் மட்டுமே ஆயிர வருட யுகத்திற்கு முன்னதாக மறுமையையும் மேலான உயிர்த்தெழுதலையும் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுகிறார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை யாரிடம் கூறினாரோ அவர்கள் உள்ளடங்கிய மறுகுலத்தின் பெரும்பாலானோர் நியாய தீர்ப்பு அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாக புறப்படுவார்கள். அதன் பின்பு பரிபூரண ஜீவனுக்கு தகுதி உள்ளவர்கள் என்று நிரூபிப்பது அவர்களை சார்ந்தது. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே ஆயிர வருட யுகத்திற்கு பின் எதிர்காலத்தில் உள்ள நித்திய யுகங்களுக்குள் நீடித்திருக்க அனுமதிக்கப்படுவார்கள். கீழ்ப்படுதல் உள்ளவர்கள் மாத்திரமே உயிர்த்தெழுதலை பெறும்படியாக மரணத்திலிருந்து முற்றிலும் உயர்த்தப்படுவார்கள். அது படிப்படியாக முன்னேறி படிப்படியாக அடைவதொன்றாகும். நாம் ஏற்கனவே பார்த்திருந்தபடி அப்பொழுது பரிசுத்த பெரும்பாதையான வழியில் நடப்பவர்கள் மாத்திரமே அங்கே போவார்கள். அது மேலே செல்லும் ஏறுமுகமாக செல்லும் வழியாக இருக்கும். மனித பரிபூரணத்தை இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுவதற்காக அவர்களுக்கு முயற்சியும் ஜெயமும் தேவைப்படுகிறது. திவ்ய திட்டத்தில் இந்த அம்சத்தை கவனமாக ஆராய்ந்து பார்க்கும் போது அது நியாயமானதாகவும் முரண்பாடற்றதாகவும் இருப்பதை குறித்தும் அது யாருக்கென்று ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு அது அளிக்கின்ற சாக்கியங்களை குறித்தும் நாம் ஆச்சரியப்படுகிறோம். ஆயிர வருட யுக சாக்கியங்கள் விசேஷமாக யாருக்காக உருவாக்கப்பட்டுள்ளதோ அவர்களுக்கு வேறு எந்த திட்டமும் நன்மை தருவதாக இருக்காது என்பதை நாம் உடனே தெரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக நீரோ மன்னனை எடுத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு ஜீவனை அடையும்படியான உயிர்த்தெழுதல் கொடுக்கப்பட்டால் அவன் கல்லறையிலிருந்து மனதில் நல் நடத்தையில் சரீரத்தில் பூரணமானவனாக வெளியே வருவானானால் அது நீரோவாக இருக்க முடியாது. பூரணத்துவம் என்கிற வார்த்தையின் முழு அர்த்தத்தின்படி அது கடந்த காலத்தில் நீரோவை அங்கீகரிக்காது. அவனோடு கூட இருந்தவர்களும் அவனை அடையாளம் சொல்ல முடியாது. நாமும் கூட அவனை சரீர பிரகாரம் பூரணமானவனாகவும் மனதிலும் குணத்திலும் பூரணமற்றவனாகவும் எழுந்து வருவதை கற்பனை செய்து பார்க்க முடியாது. சரீர சாஸ்திரத்தில் முதலாவது அடிப்படை கோட்பாடுகளை கற்றவர்கள் கூட இப்படிப்பட்ட கூற்று பகுத்தறிவுக்கு ஒவ்வாதிருப்பதை சட்டென்று உணர்ந்து கொள்ளுவார்கள். குணாதிசயமும் உறுப்புகள் இயங்கும் விதமும் ஒன்றாக இருக்கின்றன என்று அந்த பிரமாணங்கள் வெகு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அதாவது பூரண நிலையில் இயங்கும் உறுப்புகள் ஒரு பூரணமான குணாதிசயத்தை சுட்டி காட்டுகின்றன. ஆனால் நாம் இந்த நியாயமற்ற யோசனைகளில் ஏதாவது ஒன்றை எடுத்துக் கொள்வோம் என்றால் ஒரு பூரணமான மனிதனின் கீழ்ப்படிதலை அல்லது கீழ்ப்படியாமையை சோதித்து பார்ப்பதற்கு ஆயிரம் வருடங்கள் மிக அதிகமான காலம் என்று ஆட்சேபிக்க வேண்டியதாயிருக்கும். வேத வாக்கியங்களிலிருந்து நாம் தீர்மானிப்பது ஆதாம் பூரணமான மனிதனாக இருந்து மிக சுருக்கமான சோதனைக்குட்படுத்தப்பட்டான் என்பதாகும். மேலும் உலகமானது பூரணத்திலும் சோதனையிலும் இருக்கிறது என்று நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும் என்றால் அவர்களும் பூரண பிரமாணத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள் என்று கற்பனை செய்து பார்க்க வேண்டும். மேலும் அவர்கள் பூரணமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் எந்த விதமான திரையோ அல்லது கரைகள் மூடப்படுதலோ இருக்கக்கூடாது. ஆகவே இதே நிலைமையில்தான் ஆரம்பத்தில் ஆதாம் அவனுடைய சோதனையின் போது இருந்தான் என்று கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இந்த விஷயங்கள் இப்படி இருந்தால் கிறிஸ்துவின் மத்தியஸ்தமான ராஜ்யத்திற்கும் ஆயிர வருட அரசாட்சிக்கும் அவசியம் இருக்காது. ஏனெனில் ஆரம்பத்தில் ஆதாமோடு சொல்லப்பட்ட அதே பூரண பிரமாணம் திவ்ய நேரைக்கு அடையாளமானதாக இருக்கிறது. மேலும் இதே பிரமாணம் தான் ஆயிர வருட யுக இறுதியில் மனுகுலத்தின் மேல் வர வேண்டும். உலகமானது நித்திய நன்மைக்காக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் வர வேண்டும். ஆகவே இப்படியான கருத்துக்கள் திவ்ய ஒழுங்கிற்கு முரண்பாடாக உள்ளதை நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது நியாயத்திற்கு அடைகிறவர்களாக புறப்படுகிற உயிர்த்தெழுதலை பற்றிய திட்டத்தில் உள்ள அழகையும் பொருத்தத்தையும் ஞானத்தையும் முரணற்ற தன்மையையும் கவனிக்கலாம். உலகமானது அது கல்லறைக்குள் சென்ற கிட்டத்தட்ட அதே மனதின்படி நடத்தையின்படி சரீர நிலைமையின்படி எழுந்து வருவது உடனடியாக தங்களை மற்றவர்களுக்கு சரீரத்திலும் குணத்திலும் அடையாளம் காட்ட ஏதுவாய் இருக்கும். எங்கே மரம் விழுகிறதோ அந்த இடத்தில் அது கிடக்கும். எடுக்கப்படுதல் அல்லது கல்லறையிலிருந்து அழைக்கப்படுதல் தூக்கம் அடைந்து வருவதை போன்று இருக்கும்.
இதே அடையாளத்தை கிறிஸ்து தன் சரீரத்திற்கு மட்டும் உபயோகிக்காமல் உலகத்திற்கும் பொதுவாக உபயோகிக்கிறார். உலகம் எதிர்காலத்தில் எழுப்பப்படுவது அவருடைய திட்டத்தின் ஒரு பங்காக இருக்கும் போது அது தூக்கத்திலிருந்து தட்டி எழுப்பப்படுவதை போன்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூக்கத்திலிருந்து ஒருவன் எழும்பும் போது எந்த நிலையில் நித்திரைக்கு சென்றானோ அதே நிலையில் இருக்க காண்பது போன்று, ஆனால் சிறிதளவு உற்சாகத்துடன் காணப்பட்டு அவன் நித்திரை செல்வதற்கு முன்பு இருந்த சம்பவங்களையும் சூழ்நிலைகளையும் அவனால் துரிதமாக எண்ணி பார்க்க முடிகிறது. உலகத்தார் எழும்பும் போது இதே போன்றுதான் இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். அப்பொழுது அவர்கள் மனுஷகுமாரனின் சத்தத்தை கேட்டு வெளியே வருவார்கள். நாங்கள் இப்படி கூறுவதனால் அவர்கள் மறிக்கும் போது இருந்த அதே சரீர நிலையில் எழும்பி வருவார்கள் என்று அர்த்தப்படாது. ஏனெனில் இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத காரியமாகும். உதாரணமாக ஒருவன் மறிக்கும் போது அவனுடைய நுரையீரல்கள் பலவீனம் உள்ளதாக இருந்திருந்தால் அவன் மூச்சு திணறலோடு நுரையீரல் இல்லாமல் வருவான் என்று நாம் எதிர்பார்க்க தேவையில்லை. ஒருவரின் தலை சரீரத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு இருந்தால் அவர் தலையில்லாமல் எழுப்பப்பட மாட்டார். அதே போன்று ஒருவர் கைகளை அல்லது பாதங்களை அல்லது விரல்களை அல்லது சுண்டுவிரல்களை இழந்திருப்பார் என்றால் நியாயமானபடி அந்த அங்கங்கள் இன்றி அவர்கள் வெளியே வருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய இந்த யோசனைகளை ஆதரிக்கும்படி வேத வாக்கியங்கள் இல்லாவிட்டாலும் உலகத்தால் வெளியே வருவது இப்பொழுது உள்ள சராசரியான ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் இருக்கும் என்று எண்ணலாம். இப்படிப்பட்டதை ஆண்டவருடைய முதலாம் வருகையின் போது அவர் சுகப்படுத்தியவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர் பிரியமுள்ளவராக இருந்தார். சுகம் பெற்றவர்கள் முழுவதுமாக பரிபூரணம் பெறவில்லை. இல்லை என்றால் பூரணமான ஆதாம் வாழ்ந்தது போன்று அவர்களில் அநேகர் நூற்றாண்டு காலம் வாழ்ந்திருப்பார்கள். ஆகவே நாம் பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட்டது என்பது சராசரியான ஆரோக்கியத்திற்கும் பலத்திற்கும் தான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே வீட்டெழுப்புதல் நேரத்திலும் அதுபோலதான் இருக்கும். அந்த வேளையிலும் மரணம் என்னும் நித்திரையிலிருந்து அந்த சத்தம்தான் வெளியே கொண்டு வரும். அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கும்படியாகவும் கீழ்ப்படிதலின் மூலமாக நித்திய ஜீவனை அடையவும் அதன் போரண நிலை மனதிலும் சரீரத்திலும் வரும்படியாகவும் இருக்கும் என்றுதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இதற்கென்றே அவர் இணைப்பாடுகளின் காலங்களையும் ஒழுங்குகளையும் நியாய தீர்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார். மரணத்தில் போடப்பட்ட ஜீவநூல் இலைகளை இதே இடத்தில் இருந்து எடுக்கும் போது அனுபவம் என்ற நெய்தல் வேகமாக மாற்றப்பட்டுள்ள நிலைமைகளுக்குள் ஏற்ப தன்னை தகுதியுள்ளதாக்கிக் கொள்ளும். இதற்கிடையில் தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய தனித்தன்மையை இழக்க மாட்டான். அதோடு அவன் சம்பந்தப்பட்டிருந்த உலகத்திலோ அல்லது சமுதாயத்திலோ அவன் இருந்த இடத்தை இழக்க மாட்டான். இப்படியாக கடந்த காலத்தின் போது பாவத்தோடும் வீரோளத்தோடும் உள்ள அனுபவங்கள் அதிகமாக அறிவு என்றும் தொக்கிசத்தை தரும் என்றும் வருங்காலத்தில் சரியானபடி யோசிக்க உதவும். மேலும் இதற்கு முன்பாக இருந்த பாவம் மரணம் ஆகியவையின் ஆட்சிக்கு எதிர்மாறாக நீதியின் ஆட்சியில் இருந்து வருகிற சாக்கியங்களை எண்ணி பார்க்க உதவும். முதலாவதாக கிறிஸ்துவை தன்னுடைய ராஜாவாகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்ளுவதோடு தன்னுடைய பூரணமற்ற தகுதியில்லாத நிலையை ஒப்புக்கொள்ளுவதுடன் அவன் பரிசுத்த வழியில் செல்ல துவங்குவதற்கு முன்னரே ஜீவன் கொடுப்பவருமே சார்ந்திருப்பது அவனுக்கு நன்மையாக இருக்கும். மேலும் தன்னுடைய வரவீனங்களை மேற்கொள்ளும் வழியாக அவன் நடவடிக்கை எடுப்பதிலும் அவனுக்கு முன்பாக குறிக்கோளாக வைக்கப்பட்டுள்ள பூரணத்தை அடைவதிலும் அவன் முயற்சி செய்யும் போது அது அவனுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்படியாக அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொண்ட பாடங்கள் அவனுடைய ஞாபகத்தில் ஆழமாக பதியும், அவனுடைய குணாதிசயத்தில் ஆழமாக பதியும். ஆயிர வருட யுக இறுதியில் முழுமையான இருதய விசுவாசம் தேவைப்படும். இறுதியான பரீட்சைக்கென அது அவனை தயார் பண்ணி தகுதிப்படுத்தும். இதற்கிடையில் எப்படியாயினும் அவனுடைய குறைகள் அவனுடைய நஷ்டத்திற்கோ தடைப்படுத்தும் வழியாகவோ வேலை செய்யாது. அவனுடைய குணத்தின் பலவீனங்கள் அல்லது பலங்களுக்கு ஏற்றபடி நியாயாதிபதிகள் தேவைப்படுவார்கள். இந்த நியாயாதிபதிகள் எல்லோரும் பாவத்தோடும் பலவீனங்களோடும் தங்களுடைய அனுபவங்களினால் இரக்கத்துடன் நியாயம் தீர்க்கும்படியாகவும் உண்மையிலேயே உதவியாக இருக்கும்படியாகவும் ஆயத்தம் பண்ணப்படுகிறார்கள். நியாய தீர்ப்புக்குள்ளான உயிர்த்தெழுதல்
இந்த படிப்படியாக பழைய நிலைமைக்கு திரும்பி வருதல் என்கிற திவ்ய திட்டம் இல்லாது இருந்திருக்கும் என்றால் நியாயாதிபதிகளுக்கு இப்படியான அனுபவங்கள் எவ்வளவு முக்கியமானதாக இருந்திருக்காது. உயிர் செல்தலை பற்றி தானியல் தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து வந்த திவ்ய அறிக்கையோடும் இந்த கருத்து முற்றிலுமாக ஒத்ததாக இருக்கிறது. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அனைவரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் இழுத்தெழுந்திருப்பார்கள். தானியல் 12 அதிகாரம் 2 வசனம். நம்முடைய ஆண்டவர் குறிப்பாக விளக்குகின்ற எழுப்பப்படுகிறவர்களில் உள்ள இதே பிரிவை இங்கே நாம் காண்கிறோம். அதன் அர்த்தத்தின்படி ஒரு பிரிவினர் நித்திய ஜீவனுக்கென்று முழுமையாக எழுப்பப்படுகிறார்கள், மற்ற பிரிவினர் எழுப்பப்படுகிறார்கள். ஆனால் ஜீவனுக்குள்ளாக அல்ல, எழுப்பப்பட்ட போது இன்னும் மரணத்தில் தான் இருக்கிறார்கள். ஏனெனில் இன்னும் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை, குமாரனோடு மிக முக்கியமாக இணைக்கப்படவில்லை. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்பொழுது உலகம் மகா பெரிய மீட்பின் வழியினால் ஜீவனும் இழைப்பாறுதலும் தேவனுடைய கிருபையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை அறிகிற அறிவிற்குள் வரும்படியாக அவர்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்கள். மேலும் ஜீவனை கொடுக்கிறவர் தம்முடைய மகா வல்லமையையும் மகிமையையும் தீர்க்கதரிசி, ஆசாரியர் மற்றும் ராஜா என்கிற முறையில் எடுத்துள்ளார் என்பதையும், மேலும் அவருக்குள்ளாக வருவதனால் அவர்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவனை அடைவார்கள் என்பதையும் அறியும்படியாக வெளியே கொண்டு வரப்படுவார்கள். இந்த இரண்டாவது பிரிவினரை குறித்து தீர்க்கதரிசியின் அறிக்கை, அதாவது அவர்கள் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் வருவார்கள் என்று கூறியிருப்பது முக்கியமானது. அவர்கள் பூரணராக வெளியே வருவார்கள் என்றால் அவர்கள் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் உரிய நிலையில் இருக்க மாட்டார்கள். ஏனெனில் பூரணத்துவம் எப்பொழுதுமே போற்றப்படத்தக்கதாகும். ஆகவே அவர்கள் அபூர்ணர்களாக வருவார்கள் என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறது. மேலும் நம்முடைய ஆண்டவரின் கூடுதலான விளக்கம் அவர்கள் தங்களுடைய அபூர்ணத்தோடு வருவார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அதாவது அவர்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் உட்பட வேண்டிய சோதனைக்கு அல்லது நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு அவர்கள் உயர்ந்திருதலை பூரணத்தை அடையலாம். அவர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமையிலிருந்து திருந்தி கீழ்ப்படிதல், செக்கிப்பு, ஒழுங்குபடுத்துதல் ஆகியவை மூலம் தங்களுடைய பலனை பெற்று உயிர்த்தெழுதலுக்குள் வரலாம். நாம் ஏற்கனவே ஹீரோவை ஒரு உதாரணமாக பார்த்துள்ளோம். அவன் நித்திய இகழ்ச்சிக்கும் நிந்தனைக்கும் வருபவர்களில் ஒருவனாக நிச்சயமாக இருப்பான். நாம் மேற்கொண்டு விளக்குவதற்காக அவனை எடுத்துக் கொள்ளலாம். உலகத்தின் தற்கால சந்ததி ராஜ்யத்தின் அதிகாரத்திற்குள்ளும் ஓரளவு நீதிக்குள்ளும் புத்திசாலித்தனத்திற்குள்ளும் கொண்டு வரப்படுவதற்கு முன்னால் நித்திரையில் இருக்கிற உலகத்தின் விழுத்தெழுதல் துவங்காது என்பதை நாம் நினைவு கூறுகையில், ஹீரோ வெளியே வரும்போது அவன் இறந்த வேலையில் இருந்ததை காட்டிலும் வித்தியாசமான சமுதாய நிலைமைகள் இருப்பதை அவன் காண்பான் என்று உடனடியாக நாம் யோசிப்போம். ஆனால் வளர்க்கப்பட்டு கை கொள்ளப்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் அவமானத்தை கொண்டு வருவதையும், அவனால் வெறுத்து விளக்கப்பட்ட நற்குணங்கள் முக்கியமானதாக கருதப்படுவதையும் ஆளுகையில் இருப்பதையும் அவன் காண்பான். அவனை காட்டிலும் குறைவாக வேண்டுமென்றே செய்தவர்கள், குறைவாக சீர்கெட்டவர்கள், குறைவாக துஷ்டத்தனம் உள்ளவர்கள், குறைவாக இயற்சி உள்ளவர்கள் ஆகிய இவர்களை காட்டிலும் அவன் அதிகமாக தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையில் இருப்பான். சரித்திரத்தின் வாயிலாக அவன் நன்றாக பிரபலம் அடைந்திருந்தாலும், மேலும் அவன் தன்னுடைய அதிகாரங்களையும் தருணங்களையும் துஷ்பிரயோகம் பதிலீடினால் மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த தாயை கொலை செய்தவனாகவும், ஆண்டவரின் விசுவாசிகளை உபத்திரவப்படுத்தினவனாகவும், கொடுமைப்படுத்தினவனாகவும் இருந்தது நிமித்தமும் பொதுவாக இகழ்ச்சிக்குரியவனாக இருக்க காண்பான். ஒவ்வொரு நல்ல நேர்மையான குணமுள்ள மனிதனும் இப்படியான அவனுடைய குணாதிசயத்தை இகழ்வாக நினைப்பார்கள். மேலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஹீரோ மிகவும் வெட்கமடைவான். இருந்தாலும் அவன் நியாய தீர்ப்பினால் உண்டான உயிர்த்தெழுதலுக்கு அவன் வருகிறான். அவனுடைய வெட்கமான இகழ்ச்சியான நிலையிலிருந்து வெளியே வந்து மனித சுபாவத்தின் பரிபூரணத்திற்கு வரும்படியான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுவதற்காக நியாய தீர்ப்பின் படியான ஒரு உயிர்த்தெழுதலுக்கு அவன் வருகிறான். அவன் எந்த அளவுக்கு ஜீவனை அடையும்படி வருவான், எந்த அளவிற்கு மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு வருவான் என்பது முற்றிலும் அவனை சார்ந்ததாக இருக்கும். எல்லாவற்றிற்கும் முதலாவதாக அவன் சத்தியத்தை அறிய வேண்டும். அவனே தனது சொந்த நிறங்களை பார்க்க வேண்டும்.
அந்த காலத்தின் பிரபுக்களாக இருக்கும் ஆதி காலத்தில் மேலே பெற்ற முற்பிதாக்களாகிய பூரணமான மனிதர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீதியின் பிரமாணங்களின் செயல்பாடு பாவமும் மரணமும் ஆட்சி செய்த தனது முந்தைய ஆளுகையின் செயல்பாட்டை காட்டிலும் முற்றிலுமாக மாறுபட்டிருப்பதை காண வேண்டும். அப்பொழுது அவன் ஒரே பிடிவாதமாக தனது பொல்லாத குணத்தோடு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கீழ்ப்படிய மறுப்பானால் அவனுக்கும் எல்லா மனுக்குலத்திற்கும் ஆண்டவர் கொடுத்த தருணங்களையும் சாத்தியங்களையும் அனுபவித்த பின்னர் அவைகளை அவன் நிராகரிப்பானால் அவன் இரண்டாம் மரணத்தில் மறிக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவன் தன்னை தாழ்த்தினால், தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொண்டால், ராஜ்யத்தின் பிரமாணங்களுக்கு அவன் கீழ்ப்படிந்தால், அவன் ஜீவனுக்கான உயிர்த்தெழுதலுக்கு அல்லது எழுப்புதலுக்கு வீழ்ச்சியிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெறுவதற்கு இவ்வழியாக உடனடியாக மேல்நோக்கி உள்ள பாதையை துவக்குவான். இப்படியாக அவன் பரிசுத்த பெரும்பாலையில் மேல் நோக்கி செல்வான் என்றால் சக மனிதனின் நிகழ்ச்சியிலிருந்து தன்னை சுத்திகரிப்பான். அதே சமயத்தில் அதற்கேற்றார் போல் தன்னை அவமானத்திலிருந்தும் விடுவிப்பான். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிருக்குமானால் பூலோகத்திலும் நல்ல மனதுள்ள ஜனங்கள் மத்தியிலும் சந்தோஷம் உண்டாகியிருக்கும். ஏனெனில் அவ்வப்போது பாவிகள் தங்கள் பாவ வழிகளிலிருந்து திரும்பி கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவரிடம் வருவதை அவர்கள் காண்பார்கள். முற்கால பாவத்திற்கும் அதன் அற்பதனத்திற்கு போற்றத்தக்க வகையில் அலட்சியம் காட்டி நீதியின் வழிகளில் எடுக்கப்படுகிற முயற்சிகளை உயர்வாக கருணையுடன் எண்ணுவதற்கு படிப்படியாக வழி கொடுக்க வேண்டும். ஆகவே எப்பொழுதாவது நீரோ ஆண்டவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படுகிறவனாக மாறுவானால் ஞானத்திற்கினால் உண்டான உயிர்த்தெழுதலில் நித்திய ஜீவனை அடைவான் என்றால் அவன் மிக உயர்வாக மதிக்கப்படுவான். அவனுடைய முற்கால பாவங்கள் முற்றிலுமாக மறக்கப்படும். ஆனால் இப்பொழுதோ அப்போஸ்தலர் பவுலை குறித்து எண்ணும் போது உபத்திரவப்படுத்துகிற பாவிகளில் பிரதான பாவி நான் என்று அறிக்கையிட்ட சவுலில் இருந்து தனியாக பிரிந்து அவருடைய கணத்திற்குரிய சுய வழிகளையும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததையும் நாம் நினைவு கூறுகிறோம். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை இந்த வாழ்க்கையின் பாவங்களுக்கான தண்டனை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 965 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.